கழக சார்பில் கோவையில் இன்று 5000 பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ளது. தேமுதிக சார்பில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் விழா கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டம் சார்பில் இன்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விழாவிற்கு வருகை தந்து 5000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி தலைமை உரை ஆற்றவிருக்கிறார். விழா நடைபெறும் கோவை வடக்கு மாவட்ட பகுதி கணபதி பேருந்து நிலையம் அருகில் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அப்பகுதி முழுவதும் பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பதாகைகளும் கழக கொடிகளும் சாலைகளின் இருபுறமும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் வருகையொட்டி கோவை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சிவராமன் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் பிஜே பாபு, கணபதி பகுதி செயலாளர் ராமசாமி, மாவட்ட நிர்வாகிகள் ரத்தினம், முத்துக்குமார், கேப்டன் மன்ற நிர்வாகி குமார் உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர்.